ஹை கைஸ், திஸ் இஸ் தமிழ். நீங்கள் பார்த்துக்கிறது வாய்ஸ் ஆஃப் ஆதி தமிழன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெச்பிசிஎல்ல நம்மளோட ரிசல்ட் அண்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதின ஆன்சர்ஸ் வந்து பண்ணால் எப்படி அதோட ஸ்கிரிப்ட் வந்து பண்ணால் டவுன்லோட் பண்ணுறது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பண்ணால் நம்மளோட லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளோட ஹெச்பிசிஎல் வெப்சைட்டில். அதுவும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் 6 PM பண்ணால் அது க்ளோஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே போயிட்டு அந்த லிங்க் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அடுத்த வீடியோஸ் வரலாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எனக்கும் பார்த்தா ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ரௌசர் ஓப்பன் உடனே ஹெச்பிசிஎல் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே பண்ணால் உங்களோட ஹெச்பிசியோட ஹோம் பேஜ் வந்துடும். இந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அஃபிஷியல் பேஜ் போய்டும். ஸோ அஃபிஷியல் பேஜ் போனோடனே பார்த்தீங்கன்னா கெரியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கெரியர் ஆப்ஷனை பார்த்தா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட அடுத்த பேஜ் போய்டும். அந்த அடுத்த பேஜில் 3 icon அந்த மெனு பட்டன் இருக்கும் பாருங்கள், அந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான ரிசல்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் பார்த்தா போய்டும். அந்த பேஜில் என்ஜினியர்ஸ் 2021 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அப்ஜெக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு லிங்க் பண்ணால் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுற உடனே பண்ணால் இதில் கொடுத்துட்டாங்க. பட் இது 19 வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப் டு 24 August வரைக்கும். அதுவும் 6 PM கூட க்ளோஸ் ஆகுது. அதனால் இந்த லிங்கை பார்த்தோன்னே பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த பேஜ் பார்த்தா அடுத்த இதுக்கு போயிடும். ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா உங்களோட கேண்டிடேட் லாகின் கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பருங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆல்ரெடி உங்களோட அட்மிட் கார்டில் இருக்கும். அந்த அட்மிட் கார்டில் இருக்கிற அந்த அப்ளிகேஷன் நம்பரை மிஸ் பண்ணாமல் பார்த்தா நம்பர்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்தா கரெக்டாக எழுதிக்கிங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷனில் கேட்கும். அந்த டேட் ஆஃப் பர்த்துமே பார்த்தா அவங்க கொடுத்துருக்க அந்த சேம் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணுங்கள். டேட்டு மந்த்து இயர் இடையில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் வரும். அந்த ஸ்லாஷ் மிஸ் பண்ணிங்களான்னு பார்த்தா மிஸ் மேட்ச் ஆகிடும். இப்போ என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை லாகின் பண்ண போகிறோம். இப்போ லாகின் பண்ணியாச்சு. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று பர்சனல் டீட்டெயில், இன்னொன்று கொஷின் பேப்பர், அப்புறம் ஆல் அப்படிங்கிற கேட்டகரி. இல்லை பர்சனல் டீட்டெயில் உங்கள் நேம் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிங்க. ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை அப்ஜெக்ஷன் ஃபார்ம் இருக்கும். அது நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம், அவ்வளோ விட்டுருங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கொஷின் பேப்பர். கொஷின் பேப்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கான ஓவரால் அந்த கொஷின் பேப்பர் ஸ்கிரிப்ட் எல்லாமே பண்ண ஓப்பன் ஆகும். இப்போ அதான் பார்க்குறோம் பாருங்கள். இப்போ கொஷின் பேப்பர் கிளிக் பண்ணிவிட்டேன். அதில் பார்த்தா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கான அடுத்த பேஜ் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் அகைன் பண்ணால் உங்களோட நேமு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அண்ட் தென் உங்களோட அந்த ஜோன் நீங்கள் எங்கே எழுதுனீங்க முதற்கொண்டு பண்ணால் கரெக்டாக வரும். டேட்டு டைமோட வந்துட்டு உங்களோட கொஷின் பேப்பர் எல்லாமே நீங்கள் ரைட்டப் பண்ண எல்லாமே பார்த்தீங்கனா இதில் அஃபிஷியலாக ஓப்பன் ஆகிடும். ஸோ எதுவுமே பண்ணால் மிஸ் மேட்ச் ஆயிருக்காது, செக் பண்ணிங்க. ஏன்னா இதெல்லாமே பார்த்தீங்கனா உங்களோட அஃபிஷியல் லிங்க்லேருந்தே கொண்டு வருது. நீங்கள் ஃபைனலாக எக்ஸாம் முடிச்சப்போ என்னென்ன இருந்துச்சோ அது கம்ப்ளீட் அப்படி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை நம்ம ஸோ ஓவரால் ஒன்ஸ் பார்த்தா வெரிஃபை கூட பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வேணால் ஸ்கோல் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக நீங்கள் எழுதின டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணால் இதில் இருக்கும். என்னென்ன பேட்டர்ன்ஸ், அந்த 4 type ஆஃப் பேட்டர்னே பண்ணால் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க. டவுட் வந்தால் ஃபுல்லாக பண்ணால் 170 questionsமே பண்ண நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து எழுதின அந்த கொஷின் பேப்பர். இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து பண்ணால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பண்ணால் உங்களுக்கு காமிச்சிருக்கு இல்லையா. ஸோ மேலே இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே அது சேவ் ஆஸ் அ PDF அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்டுரும். இங்கே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம ஃபர்தராக PDF நம்ம என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் பண்ணால் PDFங்கிறது இல்லையா, அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அது வேணால் லோட் ஆகிட்டுருக்கும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தா நமக்கான அந்த பேஜ் பண்ணால் சேவ் ஆகிறதுக்கான ஆப்ஷன் போயிடும். டேரெக்டாக எந்த இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அங்கே போய்டும். இங்கே போய்ட்டு உங்களுக்கான நேமை கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு RankIQ அப்படிங்கிற ஒரு லிங்க். இந்த லிங்க் தான் ஆக்சுவலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது ஆனால் அஃபிஷியல் லிங்காகன்றது பண்ணால் எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணுற அப்போ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த வெப்சைட் லிங்க்கு, அந்த ஸ்கோர் கார்டு லிங்க் எடுத்துகிட்டு இதில் அந்த ஃபேஸ் பண்ணுறீங்க. ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் உங்கள் கேட்டகரி கேட்கும். கேட்டகரி வந்து பண்ணால் நீங்கள் வந்துனா என்ன OBCயா, EWSயா, SCயா, ST யா. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணால் ஏதோ எந்த ஆப்ஷனோ அதை பண்ணால் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்துனா என்னென்னா ஒரு 4 characters இருக்கும், நீங்கள் அதை கொடுக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக அது என்ன பாஸ்வேர்டுன்னு தெரியல. ஆக்சுவலாக நீங்கள் அது கொடுக்கலனாலும் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது சப்மிட் ஆகிடுது. ஏன்னா ஃபஸ்ட் எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் என்ன சொல்லிங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாவே சப்மிட் ஆகிடுன்னு சொன்னாங்க. அதனால் சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேங்க் அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் கார்டு பார்த்தினா டிஸ்பிளே ஆகிடுது. நீங்கள் எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணீங்க, அதில் எவ்வளோ தப்பான கொஷினு, எவ்வளோ ரைட்டான ஆன்சர், நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கீங்க கொஷின்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. பட் அகைன் சொல்கிறேன், இது பார்த்தா அஃபிஷியல் லிங்க்ன்றது எனக்கும் டவுட்டாக இருக்குது. நான் இதனால பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மார்க் பண்ணால் வந்துடும். பட் ஆனால் இது வந்து பண்ணால் ஆக்சுவல் மார்க் அப்படின்னு பண்ணால் என்னால் பண்ணால் இன்னும் ஷியூரிட்டி தர முடியாதுப்பா. ஸோ நீங்கள் வந்து பண்ணால் இப்போதைக்கு
ஒரு டென்டிட்டிவ் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கோர் கார்டு வந்து பார்த்தா நீங்கள் வச்சுருக்க அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வச்சு பார்த்தா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எது ரைட்டாக இருக்குது தப்பாக இருக்குதுன்னா செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் தமிழ், நீங்கள் பார்த்துருக்குது வாய்ஸ் ஆஃப் ஆதி தமிழன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.